ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் விஜயா சினிமா ஃபேக்ஸ் தமிழ் வாங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிடச்சிருக்க அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கே 20லேருந்து அஃபீஷியலாக ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க பார்க்கலாம். இதுதான் எஸ்கே 20யோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர். இந்த படத்துக்கு டைட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரின்ஸ்னு வச்சுருக்காங்க. இந்த டைட்டிலில் என்னென்ன ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையை தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸோட ஃப்ளாகையும் ஒரு அடையாளமும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிவகார்த்திகேயனோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு குளோப் வச்சுருக்காரு. பேக்ரவுண்டில் போஸ்டர் எடிட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ல்டு மேப்பை ஒட்டி வச்ச மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அவரோட கையில் வந்து ஒரு டவ் பறக்குது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னியாக இருக்க போகுது சிவகார்த்திகேயன் கெரியரில். அதாவது இந்த படம் வந்து ஃபுல் அட்வென்ச்சர் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைனி ஹீரோயினை தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரியா. இவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாடலிங்கில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமன் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை August 31 ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராக்ரெஸ்ஸாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் லுக் வேறு லெவலில் ஃபேன்ஸ்கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த போஸ்டர் பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.